வள்ளலார் எழுதிய ஞான சரீரம் ஒருத்தர் எழுதியிருக்காரு. இறந்து பிறந்து இழைத்தது எல்லாம் போதும், பிறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும், பெரிய கதவு திறந்து அருளி அணைத்திடுவாய் சிற்சபை வாழ் அரசே அப்படின்னு சொல்கிறார். ஒரே வார்த்தை இதை பற்றி பேசணும்னா நான் மூணு மணி நேரம் பேசுவேன். இந்த ஒரு வார்த்தை பேசணும்னா என்னால் இதை பற்றி தெளிவான பதில் மூன்று மணி நேரம் என்னால் சொல்ல முடியும். இந்த சாதாரண அந்த வழிக்கு இந்த ரெண்டு லைன் கூட வராது. இந்த ரெண்டு லைனுக்கு உண்டான பாடல்களுக்கு என்னால் 3 to 4 hours விளக்கம் கொடுக்க முடியும். அது குறிப்பாக சிம்பிளாக சொல்கிறாங்க, இறந்து பிறந்து இழைத்தது எல்லாம் போதும். இதனால பிறந்து செத்து செத்து பிறந்துருக்கேன்பா, செத்து செத்து ஒவ்வொரு பிறப்புலையும் உடம்பு வயசாகவே செத்து செத்து பிறந்துட்டு இருக்கிறேன், இழைச்சது செத்து போயிட்டு இருக்கேன், போதும்பா. பெரிய கதவு திறந்து அருளி அணைத்திடுவாய் சிற்சபை வாழ் அரசே. தெய்வம் இருக்கும் இடம் சிற்சபை. சிற்சபை இதுவரை இந்த தேதி வரை என்ன சொல்றா குரு மத்தியத்தில் இருக்குங்கிறாங்க, சட்டப்படி தப்பு. சிற்சபை என்பது ஆதி, புருவ மத்தியம் அல்ல, இது பொற்சபை. சிற்சபையும் பொற்சபையும் சொந்தம் என்னமாச்சு என பிரிவி பிணியெல்லாம் தீர்ந்துச்சுங்கிறாரு. அப்ப பெரிய கதவை திறந்து அருளி அணைத்திடுவாய் சிற்சபை வாழ அரசே அப்படிங்கிறாரு. அப்ப தாயின் வயிற்றில் குழந்தை உள்ள இருக்கிறவர்களும் தொப்புள் குழியில் தலை வச்சு உள் சுவாசம் ஓடிக்கொண்டு இருந்தது, அதை அடுத்து முடிச்சு போட்டாச்சு. அதாங்க கதவு, தொப்புள் குழி தாங்க கதவு, திருக்கதவு. யாராச்சும் முடிச்சு போட்டாச்சா, அதுக்கு முன்னாடி சைடு தொப்புள் குழி அறுத்து முடிச்சு போட்டா அதான் கதவு, கதவா தாப்பா போட்டாச்சு. இப்ப ஆப்போசிட்ல தொப்புள் குழி வந்து சூரியகளை சந்திரன் மூச்சு வெளியே போயிட்டு இருக்குது ஆச்சுங்களா. இந்த மூச்சை முழுமையா நிப்பாட்டி இந்த கதவை ஓப்பன் பண்ணி உள் மூச்சை ஓப்பன் பண்ணி அரளி அருளி அணிந்திடுவாய் சிற்சபை வார அரசே. அந்த திருக்கதவை திறக்கணும்னா அவர் சொல்றாரு, வல்லால் ஒருவன் ரட்ட பூட்டை போட்டு, அதாவது ஒத்த ரட்ட பூட்டை போட்டு ரட்ட ஒத்த பூட்டை போட்டு ரட்டத்தை பூட்டி விட்டான். அதை அந்த திருக்கதவை பத்தி யாருக்கும் தெரியாது, அந்த திருக்கதவை பத்தி யாருக்கும் சொல்லல தெரியாது, திருக்கதை திற யாருக்கும் தெரியாது, திருக்கதை திறக்க யாருக்கும் தெரியாது. இறைவனால் வருவிக்க உற்ற ஒரு அருளால் மட்டும்தான் திருக்கதை திருவி அருள முடியும் அப்படிங்கிறாரு. அந்த இறைவனால் வருவிக்க உற்ற அருளாளர் யார் தெரியுமா, என் குருநாதர் ஆதிநாத மகரிஷி அவர்கள். அவர் மூலியமாக சொல்ற ஆதிநாத வித்தியின் மூலமாக உங்கள் வெளிமூச்சு பானகலத்தை நிப்பாட்டி உள் மூச்சுமாக 24 கதாகத மூச்சாக ஊர்த்து கொதிக்கு மேலாக கதாகத மூச்சாக வாழ அதை ஓப்பம் பண்ணி இறைவனுடைய அருளை பெற்று சிற்சபையும் பொச்சமையும் சொந்தம் பண்ண மாச்சு என பிணி பெரியெல்லாம் தீந்துச்சுங்கிறாரு. அந்த சிற்சபை வாழ் அரசே. சிற்சபை என்பது ஆதி, அந்த ஆதியை தெரிஞ்சவன் தான் ஞானி ஆச்சுங்களா. அந்த உடம்புல ஆதி என்ற இடத்துலதான் சிற்சபை இருக்கு. அந்த சிற்சபையில தான் ரத்தம் பூட்டியாச்சு. அந்த பூட்டை திறக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், சும்மா திறந்தா கண்ண மூடி உட்காந்து தொந்தரமா திறக்காது. ஏனென்றால் நம்ம உடம்பு 21 அம்மாப்போட எண்ணப்பதில் உருவானது. இது இல்லாம நம்ம குழந்தை பிறந்து வெளியே வந்தவுடன் நம்மளோட தொப்புள்குள்ள பிளட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா மினிமம் 21 மேற்பட்ட அம்மா அப்பாவோட என்ன பதிவு இருக்கு. அந்த இத்தனை ஜென்மமா புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல் விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுராய் முனிவராய் தேவராய் செல்லா என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன் அடிகள் கன்று என்று வீடு இந்த புறம் பிடிச்சேங்கிறாரு. அப்ப அந்த எத்தனை கோடி ஜென்மம் எண்ணில் எண்ணில் கோடி கடல் மண்ணை கூட அல்ல அழியலாமா எண்ணிடலாமா பிறவி என்ன முடியும் பட்டினத்தார் சொல்றாரு. அப்ப எத்தனை கோடி ஜென்ம பதிவு நம்ம உடம்புல மூளை இருதயம் 7 சக்கரங்கள் தொப்புள்களில் உள்ளே சூழ்ந்து மூச்சாக வெளியே வருகிறது. ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை அவங்க விடக்கூடிய மூச்சில் மினிமம் குறைந்தது 13 மேற்பட்ட எண்ணம் மூச்சாக விட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன இந்த மூச்சு எண்ணலைகளாக நம்மளை தாக்கி கொண்டிருக்கிறது மூச்சாக வெளியே வருது. ஒரு சாம்பார் வைக்கிறீங்க, சாம்பாருக்கு என்ன தண்ணி வேணும், எண்ணெய் வேணும், பருப்பு வேணும், ஜீரகம் வேணும், மிளகு வேணும், கடுகு வேணும், கருவேப்பிலை, கொத்தமல்லி, காய், சாம்பார் பொடி ஆச்சுங்களா. இப்போ 10 பொருள் வேணும்,
ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு. இதுக்கே இப்படின்னா ஒவ்வொரு மனிதர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை மினிமம் 12-13 மேற்பட்ட எண்ணலைகளை மூச்சாக விட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மூச்சோடு வாழ்கிறார்கள், மூச்சோடு சாகிறார்கள். சரிங்களா? இந்த மூச்சு ரெண்டு கையை மேலே வச்சுன்னு அப்படி வைங்க, பன்னெண்டாங்களும் எதிர்மறை எண்ணலைகளாக இருக்கிறது. எல்லாம் சொல்கிறாங்க ஆறாம் உடம்புல இருக்குது. ஆறாக எந்த மனிதன் கிடையாது. எந்த மனிதன் மனதை அடங்க செய்கிறானோ அழிக்கிறானோ அவனுக்கு தான் ஆறாக வேலை செய்யும். சாமி பின்னாடி ஒரு ஒளிவட்டம் பார்த்தீங்களா, உங்கள் உடம்புல இருக்குங்கிறாங்க. எந்த மனிதனும் ஒளிவட்டம் இல்லை. யார் நாதம் மூலியம் மனதை அடங்குச்சு அவங்களுக்கு தான் ஆறாம் வளையும் வேலை செய்யாது, வேலை செய்யாது. சரிங்களா? சும்மா சொல்லிகிட்டு இருக்கலாம், ப்ராக்டிக்கலாக சொல்லலாம். ஆனால் அந்த எண்ணலைகளை, உங்களை சூழ்ந்துள்ள எண்ணலைகளையும் உடம்பில் உட்கொள்ள எண்ணலைகளையும் நீங்கள் அடங்க செய்ய வைக்க வேண்டும். எப்பொழுது இந்த எண்ணலைகள் ஆதில் அடங்குவது? எண்ணலை எண்ணலைகள் நம்ம உடம்புக்குள்ள நாலு இடத்து பல கோடி ஜென்ம, இதுவரை எத்தனை ஜென்மமா பிறந்தோமோ அப்ப ஜென்ம எண்ணலைகள் மூச்சை வழி விடுதுன்னு சொல்லிட்டேன். இப்போ விடக்கூடிய மூச்சுல என்னென்ன எண்ணம் மூச்சு? இந்த ஜென்மத்தில் எதையெல்லாம் அணுகிற ஆசைப்பட்டு இறந்தோமோ அந்த எண்ணலைகள் மூச்சு, அணுகிறான் எண்ணலைகள் மூச்சு. பரம்பரை அம்மா அப்பா குண எண்ணலைகள் மூச்சு, தற்சபை அம்மா அப்பா எண்ணலைகள் மூச்சு, குடும்ப சூழல் எண்ணலைகள் மூச்சு, இப்போ செஞ்சுட்டு வேலை எண்ணலைகள் மூச்சு, நம்மை நாமும் தாழ்த்த எண்ணலைகள் மூச்சு, நவகிரக கதிர்வீச்சு எண்ணலை மூச்சு, தீய சக்தி எண்ணலைகள் மூச்சு, தீய கதிர்வீச்சு எண்ணலைகள் மூச்சு, அதுக்கு அடுத்தது மனைவி சாஸ்திர குறை எண்ணலைகள் மூச்சு, குழந்தை வழிபாடு குறை எண்ணலைகள் மூச்சு. இந்த மனித உடம்பு 96 தத்துவங்களாக இயங்கி கொண்டிருக்கிறது, அந்த எண்ணலைகள் மூச்சு. இது இல்லாமல் நம்ம தாய் வழி தந்தை வழியில் மனைவி தாக்கம் சுகமாக அகால இறந்தாத்மக ஆத்மாக்கள் தாக்குதல் எண்ணலைகள் மூச்சு. இந்த மூச்செல்லாம் நீங்கள் எப்போ ஆதியில் கூட நிப்பாட்டுறீங்களோ அப்போ தான் திருக்கதவு திறக்கும். அது வரை திறக்காது. நீங்கள் மூச்சு எழுப்பதாலோ பூர்வ மத்தியத்தில் ஜோதியை பார்த்து நாக்கு மடக்கி ஏற்றுவதாலோ சொல்லி கொடுத்தோம் செத்து போயிடுவாங்க, பயிற்சி பண்ணவும் செத்து போயிடுவாங்க. திருக்கதை திறக்காமல் நீங்கள் சமாதியாக முடியாது. அதைத்தான் சொல்கிறேன், 721 பாட்டில் திருமூலர் எழுதியிருக்காரு, நாதன் நாயகி பிரியும் நாளை சொல்லும் குருவின் பாதத்தை பற்றிக்கொள். சாதனம் அவர் சொல்றது புரிச்சுக்கங்கிறாரு. நாதன் நாயகி பிரியும் நாளைனா, நாதன்னா சூரியகலை, நாயகினா சந்திரகலை. உள்ள இருக்கவர்களும் அத்தனை ஒரு உள் மூச்சு ஓடிட்டு இருந்தது, வெளியே ஓடுறது நாதன் நாயகி மூச்சு. இந்த ரெண்டு மூச்சு ஒன்று புடிச்சு மூச்சுட்டு வெளியே மூச்சு பிடிச்சி ஆத்ம வெளியே வந்துடுது. அந்த மூச்சு முடியும் நாளை கணக்கிட்டு சொல்லும் குருவின் பாதை பற்றி, எந்த குருநாதர் நான் இத்தனை மணிக்கு சமாதியான ஒரு குருநாதர் இந்த கலியுகத்தில் இதுவரையிலும் யூடியூப் சேனல் பேசுறவங்க எந்த குருநாதர், அதாவது இந்த நாள் இத்தனை மணிக்கு சமாதி ஆகும்னு சொல்லியிருக்காங்களா? ஆகலையே தெரியாதே. அப்படி சரியும் சொல்லக்கூடிய குருவின் பாதை புற்றிக்கொள். அவர் தான் ஞான குருன்ற ஆச்சுங்களா. அப்பேற்பட்ட என் குருதான் ஆதிநாத மகரிஷி அவர்கள். அவர் சொல்லக்கூடிய ஆதிநாத வாசி வித்தை, இறைவனை தேகம் அழுகாமல் இறைவனை அடைய வைக்கும். முதல்ல மனதை அடங்க செய்யணும், மனதை அழிக்கணும், அதுக்கப்புறம் நம்முடைய கதாகத மூச்சு செய்யணும், ஒவ்வொரு சிறு செல்லுடைய எண்ண பதிவில் நீங்கள் அழிக்கணும், உடம்பு கூட பஞ்சபதத்தையும் வெளி பஞ்சபதத்தையும் இணைக்கணும். ஆச்சுங்களா? எந்த நாள் எத்தனை மணிக்கு ஆத்மா இறைவனை அடையும் நாளை கணிக்கிட்டு கற்று தரப்படுகிறது. அந்த கணி சமாதியான பிறகு உங்கள் தேகத்தை மண்ணில் போட்டு புதைத்து ஒரு வருடம் எடுத்து பார்த்தால் உங்கள் தேகம் அழுகாமல் இருக்கும். இது எல்லா அனைத்து மனிதனாக பிறந்த அனைவருக்கும் பொருந்தும். இந்த வித்தை உலகத்தில் என் குரு ஆதீனமாக தவிர வேறு யாரும் கற்றுத்தர தெரியாது, கற்றுத்தர முடியாது. ஒரு மணி நேரத்தில் உங்கள் மனசை அடங்க செய்ய வைக்கிறது ஆதிநாத வாசி சிறப்பம்சமாகும். பொய்ப்புகளேன் சத்தியம் கூறுகிறேன், நான் கூறு வாக்கும் இறைவன் வாக்கம். +9179048079 புக் பப்ளிஷர் குருசக்தி, யூடியூப் குருசக்தி மையம் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தெளிவாக இருக்கிற எந்த பதிலும் என்னை கேளுங்க, தெளிவாக சொல்கிறேன். சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.